வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, வளர்ப்பு கோழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே பண்ணைக்கு 125 வளர்ப்பு கோழிகள் கொடுத்துருக்கோம். அதை அவங்க எப்படி வளர்ப்பாங்க, இதில் வந்து 3 சைஸில் கொடுத்துருக்கோம். 15 கிலோ, 16 கிலோ, 18 கிலோ அந்த தரத்தில் கொடுத்துருக்கோம். அவங்க பண்ணையில் வந்து எப்படி செட்டு போட்டிருக்காங்கன்னா, 35 குட்டி வளர்க்குற மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. அதனால் சைஸ் இதே பிரித்து விட்டுக்கிறேன் அப்படி மாதிரி சொன்னாப்பில். ஒரே பண்ணைக்கு தான் குடிகள் எல்லாமே இல்லை, ஒரிஜினல் மயிலம்பாடி. இந்த குட்டிகள் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக 10 நாள் டைம் கேட்டிருந்தோம். 10 நாள் டைம் கேட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே மயிலம்பாடி ஒரிஜினல் ப்ரீடு. கலர் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நல்ல ஆட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிகள் தான் கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்து ஒரு வாரம் கொண்டு வந்து தீவனமாக செட் பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அது தீவனம் சாப்பிட்றதுக்கே 2 நாள் ஆச்சு. ஏன்னா மேய்ச்சலில் விட்டால் கண்டிப்பாக இறை சாப்பிட்ருவோம், நம்ம மேய்ச்சல்லாம் விட முடியாது. அதனால் கை தீவனம் கொடுத்து இறசட்டில் சாப்பிட்ற அளவுக்கு செட் பண்ணி விட்டாச்சு. எல்லாமே நல்ல வளர்ப்புக்கு ரொம்ப தரமான குட்டிகள் தான். நிறைய பேர் வளர்ப்பு குட்டிகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வளர்ப்பு குட்டிகள் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, நல்ல ப்ரீட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் ரொம்ப டிலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குட்டிகள் ஒன்று அமையும் போது நல்ல ரொம்ப நம்மள்கிட்ட வந்து அர்ஜெண்ட்டாக கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான், வளர்ப்புக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குட்டிகள் ஃபுல்லாகவே நம்ம பச்சை நாற்று கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் கலப்பு தீவனமும் கொடுத்து செட் பண்ணிட்டோம். இந்த குட்டிகளை வாங்கி கொண்டு போன உடனே நீங்கள் தடுப்பூசிலாம் போட்டு கலப்பு தீவனம்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செட் ஆகிடும். ஆல்ரெடி எல்லாமே செட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பொடி குட்டிகள் வளர்க்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த பனி டைம் மழை டைத்து தான் பொடி குட்டிகள் வளர்க்க பயப்படும். இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு பயமே கிடையாது, ஏன்னா எல்லாமே பெரிய குட்டிகள் தான். உங்கள் இந்த டைத்தில் எந்த ஒரு நோயும் வராது. ஆனால் பிபிஆர் தடுப்பூசி மட்டும் எல்லாமே போட்டுருங்க. இருக்கையிலே மோசமான பிபிஆராக தான் இருக்கும். உங்களுக்கு வாய்க்கான கால்காரன் கூட வந்தால் கூட சமாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிபிஆர் போட்டுருங்க, அதுக்கப்புறம் காணைக்குள்ள தடுப்பூசியும் 2வது அதுக்கப்புறம் போட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கண்டிப்பாக சரியான தட்டுப்பாடு இருக்குது. இப்போ வாங்குறவங்க நல்லா டிமாண்ட் பண்ணி நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ இந்த குட்டியில் ஃபுல்லாமே வண்டியில் ஏற்ற போகிறோம், ஏன்னா டயாயிடுச்சு. இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் குட்டியில் ஃபுல்லாமே 10 ஏற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். பாதி குட்டிகள் உள்ளே கிடக்கு, பாதி குட்டிகள் உள்ள இந்த சைடில் விட்டு ஏற்ற போகிறோம். ஆல்ரெடி அவங்க வந்து எட்டையாப்புறம் பொட்டு குட்டி அதிகமாக வளர்த்துருக்காங்க பக்ரீத்துக்காக. கறிக்கும் அவங்க இது வரைக்கும் சைஸ் வந்து 20 கிலோக்கு மேலே குட்டியை தான் வளர்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கறிக்கடை வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பண்ணையில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம், தீவனம் வைக்கும்போது மட்டும் தான் வருவோம். அதனால் பெரிய குட்டிகளாக வாங்கி வாங்கி வளர்த்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு சின்ன குட்டிகளையும் வளர்க்க போகிறோம் அப்படி மாதிரி சொன்னாப்பில். இதில் தான் நல்லா ப்ராஃபிட் இருக்கும் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வளர்த்த குட்டினா வாங்கும்போதே 17 ரூபா 16 ரூபா வந்துடும். யாராவது வளர்த்துட்டு நம்ம வாங்குறது அதுக்கு இந்த அது வந்தோடனே தீவன செலவும் அதிகமாகும். பெரிய குட்டினால ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 1.5 கிலோக்கு மேலே இறை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொடி குட்டிகள் 3 மாதத்துக்கு போது ஃபஸ்ட்டு ஒரு 1 to 1.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு 200 கிராம் தாண்டாத ஒரு நேரத்துக்கு அப்படி. இதுதான் நமக்கு நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும் பெரிய குட்டிகளை வளர்க்குறதோட. சின்ன குட்டிகளை வளர்த்திங்கன்னா, ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு கறி ஏற ஆரம்பிச்சிடும், குட்டி சிறுசாக இருக்கும், கறி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி குட்டிகளை வளர்த்தா தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அதனால் பொடி குட்டிகளை எப்படி வளர்க்கணும் அதை முதல்ல கற்றுக்கிடுங்க. இல்லை பெரிய விஷயமா ஒன்றுமே இல்லை, பக்காவாக டீஃபார்மிங் பண்ணிடுங்க, பக்காவாக தடுப்பூசி போட்டுருங்க, பக்காவாக லிவர்டான் இதெல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பேசிக்காக குட்டிகள் வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம வீட்டில் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதுபோக சரியான மெடிசன் கொடுக்க தெரியாது, நீங்கள் டேரெக்டாக கால்நடையிலேயே போய் எங்கள் குட்டிகள் கழிச்சல் இருக்குது, சளி இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுத்தா இப்போதைக்கு கரண்ட் எது பெஸ்ட்டாக இருக்குன்னா அவங்களே எழுதி தர போகிறாங்க, இல்லை அவங்கள்ட்ட இருந்தால் அதை தர போகிறாங்க, நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ஆடு வளர்க்கலாம் பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு நோய் வந்துட்டு நம்மளால் சமாளிக்க முடியாதா, வேறு எதுவும் காய்ச்சல் வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படி யோசிக்க தேவையில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் லோக்கலில் உள்ள கால்நிலையில் ஒரு டச் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டிகளை கொண்டு போக கூட தேவையில்லை. ஒரு ஃபோன் பண்ணி கூட, சார் இப்படி என் குட்டிகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த பரன் செட் வந்து ஆல்ரெடி அவங்க செட்டு போட்டிருந்தாங்க, நம்ம தான் ஃபுல்லாமே ரீப்பர்லாம் வாங்கி கொடுத்து கீழே பீட்டிங்லேருந்து எல்லாமே A to Z நம்ம தான் அந்த பரன் செட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் பாய்க்கு. அவங்களோட பக்ரீத் கடாய் நம்ம வாங்க போயிருந்தோம், அப்போது அந்த மாதிரி சொன்னாப்பில் கறி குட்டி வளர்க்கணும், நமக்கு செட் தான் போட்டு கொடுங்க அப்படி மாதிரி சொன்னாப்பில் இந்த பரன் செட் நம்ம தான் போட்டு கொடுத்துருக்கோம். மொத்தம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க செட்டு போட்டிருந்தாங்க, ரீஃபர் ஃபுல்லாக நம்ம வாங்கி அடித்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி உள்ளேயுமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கோம். ஒரு பேஜுக்கு 35 குட்டி தான், அதுக்கு மேலே வளர்க்குற மாதிரி பிளான் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம குட்டிகளை குறைஞ்ச எண்ணிக்கையில் விட்டு வளர்க்குறோமோ குட்டிகளோட வெயிட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். குட்டிகளை கூட்டும்போது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் 30 குட்டி மினிமமாக வச்சு வளர்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும்.
எந்த அளவுக்கு செட்டு போடுறோமோ அதை நல்லா 30 to 35 விட்டு விடுற மாதிரி செட்டை பிரிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாமே 35 to 40 விட்டு தான் வளர்க்குற மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக பண்ண நல்ல சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த குட்டியில் வந்து இப்போ இறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 60 குட்டி நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம். நம்ம வண்டியில் 70 குட்டி வரைக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி குட்டிகள். ஃபஸ்ட்டு ஒரு 60 குட்டி ஏற்றிட்டோம், இன்னொரு 65 குட்டி நம்ம பனையில் நிற்கிது. ஃபஸ்ட் இப்போ இந்த குட்டியில் இறக்குவோம். மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 60 வளர்ப்புடிகள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ இன்னொரு லாட்டு வந்து வண்டியில் போய் ரிட்டர்ன் ஏற்றிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இது ஏற்றுற இறக்கிறதுக்கு முன்ன நான் வந்தேன், ஏன்னா வழி தெரியாது டிரைவருக்குன்னு சொல்லி வந்துருந்தேன். ரெண்டாவது லாட் அவரே வந்து இறக்கிடுவாப்பில். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 60 ரூட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி குட்டியில் தெரிஞ்சு என்னையும் பார்த்துட்டோம், 60 இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருக்கிற நல்ல பெரிய குட்டிகள் எல்லாமே. இதில் சிறுசு 1-2 கிடக்கும். இதெல்லாம் ஆவரேஜ் 18 கிலோ அந்த தரத்தில் உள்ள குட்டிகள் எல்லாமே. அதை சொல்லிட்டேன் பாயிட்டியும் குட்டி மொத்தமாக 125 குட்டியில் நீங்கள் சைஸ் ரீதியாக பிரித்து விடுங்க. ஒரு பெரிய குட்டி 18 kg 19 kg தரத்தில் உள்ள குட்டி ஒரு பேஜ்லேயும், ஒரு 17-18 kg தரத்தில் ஒரு பேஜ், 15-16, 15-14 இந்த மாதிரி தான் கூட பிரித்து விட்ருங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்கேன். சரி அப்படி மாதிரி சொல்லியிருக்காப்ல. பாய் மொத்தம் 200 குட்டி கேட்டாங்க. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து அலைஞ்சிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு குட்டிகளுக்கு, எல்லாத்தையும் கொடுக்குறதுனால பாய்க்கு இந்த 125 குட்டி ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிச்சிருக்கோம். ஏன்னா ஆட்டிலெலாம் குட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. சந்தையிலே 1-2 குட்டி தான் அமைது. சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியில் ஒரு 40 குட்டி சந்தையில் வாங்கியிருப்போம். மற்ற எல்லாமே ஆட்டில் எடுத்த குட்டிகள் தான். ரெண்டு ஏன்னா ஆட்டிலலாம் குட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு 100 ஆடு வச்சுருக்காங்கனால 20 குட்டி 10 குட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி நம்ம எத்தனை நாள் வந்து பிறக்க முடியும் பாருங்கள். ஆட்டில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வளப்பூட்டிகள் வாங்கக்கூடியவங்களாம் குயிக்காக வாங்கிடுங்க. வளப்பூடி ரொம்ப தட்டுப்பாடாயிரும். ஏன்னா துப்புரம் இல்லை. இப்போ வாங்குகிற வளப்பூட்டி தான் உங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பருக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வளர்ப்புட்டிகள் வாங்குகிறவங்க கொஞ்சம் குயிக்காக வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ரேட்டும் நல்லா கூடியிருக்கும். வளர்ப்புட்டிகள் இருக்காது. இது ரெண்டாவது ஒரு 65 குட்டி. ஃபஸ்ட் ஒரு 60 குட்டி ஏற்றியாச்சு. இது அடுத்து மீதி உள்ள 65 குட்டி இந்த குட்டி ஏற்ற போகிறோம். வீட்டில் இதே பெரிய குட்டிகள் நிறைய கிடக்கு. கிடைச்சி என் மதிப்புக்கு 125 குட்டியில் ஒரு 80 குட்டி வரைக்கும் ஒரு 17-18 கிலோ தாராளமாக இருக்கும். ஒரு 40 குட்டி வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்ல குட்டிகள், நல்ல ஆட்டிலேருந்து இருக்கப்பட்ட குட்டிகள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த வருஷம் வளர்த்ததுக்கப்புறம் ரெண்டு எடுக்க போகிறோம். அப்போது அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட், குட்டிகள் நல்லா எழுந்திரிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பாய்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். 12 எல்லாமே மயில மாடி தான். இதில் கிராஸோ அதுக்கப்புறம் நாட்டு குட்டியோ எட்டையாபுரம் பொட்டு குட்டியோ எதுக்குமே வேலை கிடையாது. ஃபுல்லாமே மயிலம்படி தான். கறிக்காக வளர்க்கக்கூடியதுனால கரெக்டாக எல்லாமே மயிலம்படி எடுத்து கொடுத்தாச்சு. வேறு எந்த பிரீடுமே எடுத்து கொடுக்கல. கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம்.